இப்ப இத்தனை பேர் சாவுறாங்க, இந்த நேரத்துல கோயில் தேவையா? அப்ப சாவு இல்லைன்னா கோயில் கட்டுவீங்களா? அப்ப கோயில் கட்டுறதுக்கு சாவு இருக்க கூடாதா? இப்ப சாவு பேண்டமிக் வந்திருக்கு, சாவு ஊர் கூட கல்யாணத்துல நிறுத்திட்டீங்க. கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, டெய்லி சாப்பிட்டு தானே இருக்கும். எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க, குடும்பம் ஓடிட்டு தான் இருக்கு. எது நின்று போச்சு சொல்லுங்க? எதுவுமே நிக்கல, எல்லாமே இயக்கம் இருக்குது. ஓகே, முதல்ல இந்த கோயிலுங்கிறது என்னன்னு தெரியாதனால இந்த கேள்வி வருது. கோயில் கட்டுறது இந்த நேரத்துல சரியான உங்க கேள்வி வர்றதுக்கு முன்னாடி, கோவில்னா என்ன? கோவிலுங்கிறது சித்தன் வந்து இறைவனை பாமர மக்களுக்கு உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட விஞ்ஞான பூர்வமான ஒரு டெக்னாலஜி. இறைவன் அப்படிங்கிற அந்த சக்தி, இறை சக்தி, இறைவன் இல்லை இறை சக்திங்கிறது பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் அந்த சக்தி இருக்கிறத பாமரனுக்கு புரியல. அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருளை நான் ஒளிச்சு வச்சேன்னா, நீங்க தேடி கண்டுபிடினா, நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, ஒரு 6 வருஷத்துலயாவது தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா அந்த பொருள் வந்து அந்த இடத்துல நான் ஒளிச்சு வச்சிருக்கேன், வேற எங்கேயுமே கிடையாது. கஷ்டப்பட்டாலும் நீங்க தேடிடுவீங்க. 7 கடல் தாண்டி அந்த சிந்து பாத் கதையில எல்லாம் வரும்ல, மலையை தாண்டி அங்க தாண்டியாதான் போய் இந்த கதையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வரும், ஒரு பெரிய கோட்டை வரும், ஒரு குகை வரும், அங்க நிறைய சிங்கம் இருக்கும், அதை தாண்டி போனீங்க, இந்த மாதிரி கதை எல்லாம் வரும். அதை தாண்டி போய் ஒரு பொக்கிஷத்தை எடுத்துட்டு வராம எடுத்துட்டு வந்துடுவீங்க. ஆனா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எப்படி தேடுறது? பொருள் எங்கப்பா இருக்கு? பொருள் இங்கேயே இருக்கு. பொருள் வெளியே இருக்கு, பொருள் இதுக்குள்ளேயும் இருக்கு, இதுக்குள்ளேயும் இருக்கு, என் விரலுக்குள்ளேயும் இருக்கு, என் மண்டைக்குள்ளேயும் இருக்கு, எறும்புக்குள்ளேயும் இருக்கு, தூணிலும் இருக்கு, துரும்புலையும் இருக்குன்னா இது எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இது பாமரனுக்கு புரியவில்லை, சித்தன் அதை உணர்ந்து விட்டான். அப்போ இதை பாமரனுக்கு இந்த சக்தியை உணர வைக்கணும், அவனுக்கு எப்படி இது புரிய வைக்கிறது அப்படிங்கிறது சித்தன் வந்து யோசிச்சு பார்த்தப்பதான் இந்த அந்த சக்தியை ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருள் தன்மையில அவனோட ஃபோக்கஸை கொண்டு வந்து அவனை தன்னை உணர வைக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி கிரியேட் பண்றதுதான் கோவில். இந்த கோவில் அத்தனையும் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க எந்த பெரிய பெரிய கோவில் நீங்க எடுத்துக்கோங்க, அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு சித்தர் இருப்பார். நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம், கோயம்புத்தூர்ல பெரிய கோயில் வந்து மருதமலை கோயில். இந்த மருதமலை கோயிலுக்கு மூலமா இருக்கிறது யாருங்க? பாம்பாட்டி சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார். எல்லாரும் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, கீழே போங்க, அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அந்த மனுஷன் தான் அந்த கோயில் உருவாக்கி வச்சிருக்கான். அந்த இடத்துல அப்படி ஒரு சக்தி பீடத்தை உருவாக்கும் பொழுது அது உயரத்துல கொண்டு எங்க கொண்டு வச்சிருக்கான்? இந்த ஊரே சுபிட்சமாக இருக்க வேண்டும், அந்த சக்தி அதிர்வு இந்த ஊர்ல வந்து இந்த ஊரை காப்பாற்ற வேண்டும், இந்த ஊரில் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது, வரும்பொழுது இந்த சக்தி வந்து அவர்களை காப்பாற்றும், இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அப்போ அந்த மக்களுக்கு அந்த இறை உணர்வை உணர வைத்து அந்த சக்தியை உணர வைக்கிறதுக்காக அவர் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு. அத அந்த சித்தனுக்கு கோவில் தேவையில்லை, அவன் உள்ளே பார்த்துட்டான், அவனுக்கு அது தேவையில்லை. ஆனா பாமரனுக்கு அது புரியல, கோடி லட்சக்கணக்கான பேருக்கு அது புரியவில்லை என்பது அது ஒரு பெரிய சயின்ஸ். இந்த டெம்பிள்ங்கிற கான்செப்டை பத்தி இப்ப பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும், அது பேச முடியாது. ஒரு பெரிய சயின்ஸ், மனிதனுடைய கம்ப்ளீட் உடலுடைய கட்டமைப்பை தான் சயின்ஸா கிரியேட் பண்ணியிருக்காரு. அதோட மூலஸ்தானமும் உங்களுடைய கர்ப்ப கிரகமும் இந்த மூலமும் ரெண்டும் கனெக்டட். இறை சக்தி அங்க பெரிய சயின்ஸ். அது இப்ப பழனி கோயில எடுத்தீங்கன்னா, அந்த பழனி கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கோயிலை உருவாக்கின அந்த சயின்ஸ் விஞ்ஞானி யாருன்னு கேட்டா போகர்னு ஒரு சித்தர் இருக்காரு. அங்க போனீங்கன்னா போகர் சமாதி இருக்கும். அப்ப அவர் ஒரு ஃபார்முலாவா, அதுவும் இறைவன் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்ப போக சித்தனுக்கு அந்த கோவில் தேவையில்லை, பாமர மக்களுக்கு அது தேவைப்படுகிறது. அதுதான் அதுவும் பாருங்க, ஒரு மலையில கொண்டு, ஏன் மலையில கொண்டு வைக்கிறான்? அதுவும் ஒரு சயின்ஸ். ஏன் கோயில கீழே வைக்க வேண்டியது? எதுக்கு பக்கத்துல எவ்வளவோ இடம் இருக்கு, கஷ்டப்பட்டு எதுக்கு மேல ஏறி கொண்டு போய் அங்க கொண்டு போய் வைக்கணும்? அப்போ அது ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது.
அப்ப உலக மக்கள் சுபிட்சம் அடையணும், இந்த சக்தி மூலமாக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சித்தன் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான பூர்வமான வித்தை தான் கோவிலுங்கிற கான்செப்ட். அது பேண்டமிக் நேரத்தில் தானே வைக்கணும், இப்பதானே மோசமான நிலைமையில இருக்கு. இந்த நிலையில பண்ண வீடா கட்ட முடியும், பங்களா சொகுசு பங்களாவா கட்டுறாங்க, ஏசியை போட்டு நான் படுத்துக்கணும்ட்டு. உலகம் நல்லா இருக்கணும், அந்த சுபிட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்குறது. அது எந்த நேரத்தில் உருவாக்கினாங்க, எப்போ வேணாலும் உருவாக்கலாம். என் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் கோயில் கட்டலாம், இலவு விழுந்தாலும் கோயில். கோயில் கட்டுறதுக்கு எதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணும்? இறைவனை வர வைக்கிறதுக்கு அவனுக்கே 4 நட்சத்திரமா? அவன் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றவன், அந்த சக்தி. அந்த சக்தியை நான் வந்து உருவாக்குறதுக்கு எதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணும்? அந்த கோவிலுங்கிற அந்த கான்செப்ட் தெரியாத ஆளுக்கு தான் இப்படி கேள்வி வரும். உண்மையை உணர்ந்தவன் இந்த கேள்வி கேட்க மாட்டான்.